இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இறைவனுக்கு தேன் பால் தயிர் என பல்வேறு விதமான அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது இது இப்படி ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் தனித்தனியே உண்டா அப்படிங்கிற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் முதல்ல இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுவதற்கான தாற்பயம் என்ன அதிலும் பார்த்தோம்னா ஏன் வெறும் ஜலத்தை மட்டும் வச்சு அபிஷேகம் பண்ணா பத்தாதா நம்ம அபிஷேகம் அப்படிங்கிறத எப்படி யோசிக்கிறோம் ஒரு ஸ்நானம் அப்படிங்கிற மாதிரி தானே நினைக்கிறோம் அதை ஸ்நானம் பண்ணி வைக்கும் பொழுது வெறும் ஜலத்தை மட்டும் விட்டா பத்தாதா இதில் பால் அபிஷேகம் அப்படிங்கிறத பண்றோம் ஒரு தேன் அபிஷேகம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுறோமே இது எதற்காக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதற்கு பின்னால் அந்த ஆகம சூக்ஷமம் என்பது உண்டு அதாவது இந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா அந்த சிலைகளை வடிவமைப்பதற்கு முன்னதாகவே அந்த கற்களை தேர்ந்தெடுப்பார்கள் இந்த கற்களிலே உயிரோட்டம் என்பது இருக்கிறதா நீரோட்டம் என்பது இருக்கிறதா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிப்பா அந்த கற்களுக்கு அந்த சானியத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு சக்தி என்பது இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துப்பா அப்படி இருக்கக்கூடிய அது போன்ற கற்களைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள் கல்லிலே நீரோட்டம் என்பது உண்டு கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா அந்த ஈரம் என்பது அந்த கல்லிலே இருக்கும் அது போன்ற உயிரோட்டம் நிறைந்த ஒரு கல்லை தேர்ந்தெடுத்து தான் சுவாமி நபியினுடைய சிலைகளையே செய்வார்கள் அப்படி செய்யப்பட்ட சிலைகளை பராமரிப்பதற்காகவும் இது போன்ற அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன ஒரு பால் அபிஷேகம் செய்யும் சரி ஒரு தயிர் அபிஷேகம் செய்யும் சரி அல்லது ஒரு நெய் அபிஷேகம் செய்யும் சரி அல்லது ஒரு தேன் அபிஷேகம் செய்யும் சரி அதில் இருக்கக்கூடிய அந்த பிசு தன்மை என்பது இருக்கிறது அல்லவா அந்த பிசு தன்மையானது இந்த கற்களிலே இருக்கக்கூடிய அந்த நீரோட்ட த்தை அந்த உயிரோட்டத்தை அந்த மின்னூட்டம் அப்படின்னு சொல்லுவார் அதனை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு தான் தினசரியே இறைவனுக்கு பால் அபிஷேகம் அப்படிங்கிறது கண்டிப்பா பண்ணுவா மற்ற நாட்களில ஒரு விசேஷமான நாட்கள்ல எல்லா அபிஷேகங்களும் பண்ணா கூட என்பதை அவசியம் நித்தியப்படியே அபிஷேகம் பண்ணுவா ஜலத்தோட சேர்த்து பால் அபிஷேகமும் செய்யும் பொழுது அந்த பாலிலே இருக்கக்கூடிய அந்த பிசு பிசுப்பு தன்மை என்பது அந்த இறை சாநித்தியத்தை அப்படியே கட்டி காக்கிறது இது வந்து ஒரு ஆகம விதிப்படி அதாவது ஒரு சில்ப சாஸ்திர விதிப்படியினான ஒரு ரூல் அப்படின்னு வச்சுக்கலாமே இது போக இதற்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம தனித்தனியாக பிரித்து பார்க்கும் பொழுது பால் அபிஷேகம் செய்வதனால் பயம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறார் தேன் அபிஷேகம் செய்வதனால் இதற்கு வந்து தம்பதியருக்குள் அந்யோன்யம் என்பது கூடும் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாலும் தேனும் எச்சில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா எச்சில் படுத்தப்பட்ட விஷயங்களைத்தான் நாம் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறோம் ஒரு மூன்று விதமான எச்சில்கள் என்பது இறைவனுக்கு மிகவும் விசேஷமாம் உச்சிஷ்ட திரயம் அப்படின்னு சொல்லுவா இந்த மூன்று உச்சிஷ்டம்னு சொன்னா எச்சில் இந்த மூன்று எச்சில் பண்டங்கள் இறைவனுக்கு விசேஷமாம் பால் அபிஷேகம்னு சொன்னா பசும்பாலைத்தானே அபிஷேகம் செய்யணும் சொல்றேன் அந்த பசும்பால் என்பது எப்படி கிடைக்கிறது கன்றுக்குட்டியானது அந்த மடியிலே முட்டி பால் குடித்து விட்டு அதற்கு பிறகுத்தானே பாலை கறக்கிறார்கள் ஆக அந்த எச்சில் தான் அந்த பசும்பால் அது இறைவனுக்கு மிகவும் விசேஷமா அதே போல இந்த தேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த தேன் என்பது கூட அது வந்து அந்த தேனீக்களினுடைய எச்சிரால் தானே அது கட்டப்படுகிறது தேனீக்கள் போய் வாய வச்சு இன்னொரு பூவுலேருந்து அதுலேருந்து அப்படியே உறிஞ்சு கொண்டு வந்து தேனடையா கொண்டு வந்து கட்டுறது ஆக தேன் என்பது கூட அந்த தேனீக்களினுடைய ஒரு எச்சில் பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதுவும் இறைவனுக்கு மிக மிக விசேஷம்ங்கிறார் மூன்றாவதால விசேஷம் எதுன்னு பார்த்தோம்னா அந்த பட்டு துணி அப்படிங்கிறது அதுதானே வந்து பட்டுப்பூச்சியினுடைய எச்சிலிருந்து தானே வருது அந்த பட்டு துணிங்கிறது அதைத்தான் இறைவனுக்கு சாற்ற வேண்டும் காஞ்சி தாம விராஜிதாம் அப்படின்னே சொல்லுவா இந்த காஞ்சி தாம விராஜிதாம்னு சொன்னா 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 பட்டு பட்டு அந்த ஊருக்கு காஞ்சிபுரம்னு வச்சிருக்கா இல்லையா இந்த இந்த பட்டாடையை அணிந்து கொண்டிருப்பவனேன்னு சொல்லி அந்த பரமேஸ்வரனை பார்த்து பிரார்த்தனை பண்ணுவாளாம் அந்த ஸ்ரீருத்ரன் சொல்றதுக்கு முன்னாடி அவரை பற்றிய வர்ணனையிலே இந்த வார்த்தைகள் வரும் காஞ்சி தாம விராஜிதாம் சொல்றா இப்படி மூன்று எச்சில் பட்ட விஷயங்கள் இறைவனுக்கு விசேஷம் சொல்றா முதல்ல பால் பார்த்தோம் இந்த பயம் என்பது நீங்கும் அபிஷேகம் செய்வதன் மூலமாக தம்பதியருக்குள் அந்யோன்யம் கூடும் என்கின்ற பலன் கிடைக்கும் அடுத்தபடியாக சந்தன அபிஷேகம் என்று வரும்பொழுது இந்த சந்தன அபிஷேகம் செய்யும் பொழுது வீடு நில புலன்கள் கிடைக்கும்னு சொல்றா அந்த சந்தன அபிஷேகம் சொன்ன இந்த கடையில் விற்கக்கூடிய சந்தன வில்லைகளோ அல்லது இந்த சந்தன பவுடரோ கிடையாது சந்தன அபிஷேகம் சொன்னால் எப்படி தெரியுமா பண்ணணும் அந்த சந்தன கட்டைங்கிறத வச்சிருப்பா தெரியுமா அந்த சந்தன கட்டையை கொண்டு அதை அரைப்பதற்கு ஒரு பலகை என்பதை வைத்திருப்பார்கள் அந்த பலகையில வைத்து நன்றாக அரைக்க வேண்டும் அதில் அரைச்சு எவ்வளவு தூரம் ரொம்ப சிரமப்பட்டு எவ்வளவு தூரம் நம்ம அந்த சந்தனத்தை அரைச்சி எடுத்து அதனை இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த வீடு நில புலன்கள் வாங்கக்கூடிய அந்த ஸ்தான லாபம்னு சொல்றோம் இல்லையா அந்த பலன் என்பது கிடைக்கும் இதை நான் மெய்ப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சந்தனம் என்பதை தானமாக கூட செய்வார்கள் சந்தன கட்டை தானம் சொல்லுவா எப்போ பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா பூமி தானம் செய்யணும்னு இருக்கும் தசதானம்னு வரும்பொழுது கோதானம் பூதானம் தில தானம்னு வரிசையாக வரும் அதில் கோதானத்திற்கு பத்தி கோதானம் செய்ய இயலாதவர்கள் ஒரு தேங்காயை வச்சு கோ பிரதிநிதி நாளிகேரம் சொல்லி தானம் பண்ணுவாள் அதே மாதிரி பூமி தானம் என்பதை எல்லோரும் செய்வதே இல்லை அந்த பூமி தானம் செய்வதற்கு பதிலாக பூதானத்திற்கு பதிலாக பூ பிரதிநிதி சந்தன காஷ்டம் சொல்லுவார் இணையாக இந்த சந்தன காஷ்டம் என்கின்ற அந்த பார்க்கப்படுகிறது அந்த வரக்கூடிய அந்த சந்தனத்தை எடுத்து அபிஷேகம் செய்யும் பொழுது நமக்கு பூமி லாபம் லாபம் என்பது கிடைக்கிறது நெய்யை கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது மரண பயம் என்பது நீங்கி ஆரோக்கியம் என்பது பெருகும்னு சொல்றார் இளநீரை கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது மன அழுத்தம் என்பது குறையும் உடல் சூடு என்பது குறையும் மன அழுத்தம் இந்த ஹிஸ்டீரியா பேஷண்ட் சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் ஆறா இல்லையா இவர்கள் அத்தனை பேருமே இளநீர் அபிஷேகம் செய்வதன் மூலமாக இவர்கள் அந்த மன சாந்தியினை பெற முடியும்னு சொல்றார் இப்படி ஒவ்வொரு அபிஷேகத்திற்குமே ஒவ்வொரு விதமான பலன்களை வரையறுத்திருக்கிறார்கள் ஒரு முக்கணிகளை கொண்டு மா பலா வாழை என்று இந்த மூன்று பழங்களை கொண்டு அதிலே பஞ்சாமிரதத்தினை தயாரித்து அதனை கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது அளவற்ற மகிழ்ச்சி என்பது குடும்பத்திலே நீடித்திருக்கும்னு சொல்றார் இப்படி ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை ஆகம விதிகள் வகுத்து தந்திருக்கின்றன அதற்கு முன்னதாக இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஸ்ரத்தையுடன் கூடிய பக்தி அந்த ஸ்ரத்தையுடன் கூடிய பக்தியோடு நாம் எதனை அர்ப்பணித்தாலும் இறைவன் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பிரார்த்தனைகள் என்னவோ அந்த பிரார்த்தனைகளை நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் இதிலே எந்த சந்தேகமும் இல்லை சர்வே ஜனாக சுகினோ பவந்து